ஒரு ஊர்ல சந்திரன் அப்படின்னு ஒரு வயதான மனிதர் இருந்தாரு. அவர் எப்பயுமே கவலையோட இருந்தாரு. ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை நம்ம நினைச்சது மாதிரியே நடக்கல, எதுவுமே ஒரு திருப்திகரமா அமையவே இல்லையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. லைஃப்ல அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சது, ஆனாலும் அவர் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவர் இருந்தாரு. இதே மாதிரி அவர் இருக்கிறதை பார்த்து அவரோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அட்லீஸ்ட் இப்பயாவது நீ ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணப்பா, ஏன்னா இதே மாதிரியே கவலையா இருந்தா உன் உடல்நிலை மனநிலை ரொம்பவே மோசமாயிடும். நீ ஏதாவது ஒரு புது விஷயத்துல உன் கவனத்தை செலுத்த, அட்லீஸ்ட் அப்பயாவது உனக்கு இந்த கவலையில இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. உடனே சந்திரன் என்ன பண்ணாரு, சரி நம்ம புதுசா ஒரு வில்வித்தை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. வில்வித்தையிலையும் கொஞ்ச நாள் அவர் பிராக்டிஸ் பண்ணாரு. சில மாதங்களும் கடந்தது, ஆனாலும் இங்க ஒரு புது கவலை அவருக்கு ஆரம்பிச்சது. என்னன்னா, அவரால் எக்ஸாக்டா ஒரு வட்டத்தினுடைய மைய பகுதியை எய்ம் பண்ணவே முடியல. அவர் ரொம்பவே ட்ரை பண்றாரு, ஆனாலும் அவரால் அதை செய்ய முடியல. சோ இப்போ நான் எதுக்குமே உபயோகம் இல்ல, நல்ல நாள்லயே நான் சின்ன வயசா இருக்கும்போதே என்னால எதையும் முழுசா செய்ய முடியல, இப்போ வயசு வேற ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இதுலயாவது சிறப்பாகலான்னு பார்த்தேன், இதுவும் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி இதை நினைச்சு இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சில மரங்களை நோட்டீஸ் பண்றாரு. அங்க எல்லா வட்டத்திலயும் எக்ஸாக்டா அதனுடைய மைய பகுதியில யாரோ சிறப்பா அம்புகளை செலுத்திருக்காங்க, சரியா எய்ம் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை யார் பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ தினமும் காலையில ஒரு மனிதர் வருவாருங்க, அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப அனைவருக்கு முன்பாகவே அவர் வந்துடுவாரு, நீங்க அவர்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்கன்னு ஒரு நபர் சொல்றாரு. சோ இவர் அடுத்த நாள்ல ரொம்ப விரைவாகவே காலையில அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த நபரை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சார் நான் நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல, இந்த வில்வித்தையாவது நல்லா கத்துக்கலான்னு பார்த்தேன், ரொம்ப மாசம் நான் வந்து பயிற்சியும் எடுத்துட்டேன், ஆனாலும் என்னால எக்ஸாக்டா எய்ம் பண்ண முடியல, நீங்க எப்படி சார் இவ்வளவு நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, சார் நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமே என் லைஃப்ல எப்பயும் நடக்கும், இங்கேயும் அப்படிதான், இந்த வில்வித்தைன்றது நான் கொஞ்ச நாளா தான் கத்துட்டு இருக்கேன், பட் நான் வைக்கிற எய்ம் என்னவோ எக்ஸாக்டா அந்த வட்டத்தினுடைய மைய பகுதியை கரெக்டா எய்ம் பண்ணிடுது அப்படின்னு சொன்னாரா. அது எப்படின்னு கேக்குறாரு சந்திரன். அதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல அவரு அம்பு அந்த மரத்தை நோக்கி விடுறாரு, அது ஏதோ ஒரு இடத்துல போய் குத்திடுது. அடுத்தது இவர் அந்த இடத்துல போய் தங்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸை வச்சு அங்க அந்த பாயிண்டையும் ரவுண்டையும் அவரே வரைஞ்சிடுறாரு. சோ இதை பார்த்த உடனே சந்திரனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து எக்ஸாக்டா ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தா நீங்க இப்படியா பண்ணுவீங்க, இது வந்து ஏமாத்து வேலை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சோ அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, சார் நான் இது பொழுதுபோக்குக்காக கத்துக்க வந்திருக்கேன், இங்கே நான் பெரிய விஷயம் இதில் விருது வாங்கணும் அப்படின்றதுல என்னுடைய எய்ம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு சந்தோஷம் இருக்கணும், அவ்வளவே அவ்வளவுதான், நான் முயற்சியும் பண்ணுறேன், இந்த மாதிரி சில விஷயங்களில் நான் போலியாக என்னோட வெற்றியையும் நிர்ணயிச்சுக்கிறேன், இது என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நான் இங்கே வந்ததே அதுக்கு தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தேவையான முக்கியமான நபர்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்க போகிறது கவலையும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் தான். பல நேரங்களில் இருக்கிற விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் நல்லது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப தேவையான விஷயத்தில் மட்டும்தான் நம்ம விடாப்பிடியாக உறுதியாக இருக்கணுமே தவிர, எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்ஷனை திணிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷமே காணாமல் போயிடும். அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம விட்டு கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.